அறுபத்தி ஆறாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற ஒரு அருமையான அனுபவத்தை நான் உங்களுக்கு எடுத்து முன்வைக்க விரும்புகிறேன் இந்த வாரத்தை துவங்குகிற நீங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தும் பாருங்கள் பன்னிரெண்டாம் வருஷத்தில் சொல்லியிருக்கு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டி எவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவத்தை சொல்றாரு பாருங்க சிலர் நினைக்கிறோம் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஏன் இது நடக்குது ஏன்பா இந்த மாதிரி ஒரு நெருக்கம் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலைகள் மனுஷர்கள் எங்கள் தலை மேலே ஏறி போக பண்றீரே சில காலங்கள் சில சூழ்நிலைகள் நமக்கு அப்படி இருக்கிறது போல இருக்கும் நம்மளை காட்டிலும் ஒருத்த நம்மளை மேற்கொண்டு போறது போல இருக்கும் அதுதான் இங்க சொல்றாரு சங்கீதக்காரன் ஆண்டவர் மனுஷரை எங்க தலை மேலே ஏறி போக பணி நீர் எதுவுமே உமக்கு தெரியாம எங்கள் வாழ்க்கையில் நடப்பதே இல்லை ஆண்டவரே அது என்னை குறித்ததான் இருக்கலாம் எனக்கு கிரியே செய்யக்கூடிய சத்துருவா இருக்கலாம் வேதம் இடத்துல சொல்றாரு ஆண்டவர் சொல்ல சொல்றாரு ஆண்டவர் வந்து சத்துருக்களினுடைய முடிவை அவர் அறிந்திருக்கிறாரா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்கட்டத்தில் சில சூழ்நிலையில சில சம்பவத்துல நம் மேல ஏறி போகக்கூடியவர்கள் நம்மளை என்ன மிதிச்சிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கலாம் அங்க சொல்லும் போது சொல்றாரு அத அந்த மனுஷன் ஏறி போகும் எப்படி சொல்றாருன்னா தண்ணியையும் தீயையும் ரொம்ப கஷ்டங்க ஒரு புரண்டோடுகிற வெள்ளத்தில் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தீயில நடந்து நம்ம கடந்து போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் செய்ய முடியாத நம்ம மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைகள்லாம் நம்ம சந்திக்கும் போது அதை எப்படி பார்க்குறோன்னா தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தது போல இருந்துச்சு முடியாது ஆனால் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஏன்னா ஒரு காரியத்தை ரொம்ப சிறப்பாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனுஷர்கள் தலைமையில் ஏறி போகும்போது எங்களால முடியாத காரியத்துக்குள்ள நாங்கள் நடந்து செல்லும் போது ஆண்டவர் நீர் எங்களோடு இருந்து நீர் என்ன செய்கிறீர் சங்கீத காரன் சொல்கிறான் நாங்கள் சொல்றாரு செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் எந்த சூழ்நிலையில எந்த மனுஷன் நம்மளை ஏறி போகிறத நம்ம பார்த்தோமோ எந்த வெள்ளமோ தீயையோ நம்ம கடந்து வந்தோமோ இதுல ஒரு காரியத்தை கத்த நம்ம கத்துக் கொடுப்பார் நல்ல கவனிங்கள் என்னன்னா செழிப்பான இடத்தில் கொண்டு போய் நம்மை விடுவதுக்காக இப்படிப்பட்ட நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு யாராவது உங்க மேல ஏறி போயிருக்கிறாங்களா உங்க வாழ்க்கையில தீயும் தண்ணீரும் கடந்து வந்தது போல இருக்கா தைரியம் கொள்ளுங்க ஏன்னா உங்களோட இருக்கிற கத்தர் உங்களை ஏதோ ஒரு செழிப்பான இடத்தில் கொண்டு போய் உங்களை விடுவதற்காக வெற்றியின் நிலையில் விடுவதற்காக உயரும் ஒரு நிலையில் விடுவதற்காக ஆசீர்வாதம் என்னும் ஒரு நிலையில் விடுவதற்காக பலவீனத்திலிருந்து உங்களை பலவானாக்குகிற ஒரு நிலையில் கொண்டு போய் விடுவதற்காக உங்களுடைய வேலைஸ்தலத்துல உங்கள் கரியர்ல உங்க தொழிலில் கத்தர் உங்களை கொண்டு போய் ஒரு செழிப்பான இடத்தில் விடுவதற்காக இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அதனால நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு யாராவது உங்க மேல ஏறி போற மாதிரி இருக்கா அல்லது உங்க பிரச்சனை நீங்க தாண்டி வர்றதே தண்ணீர்லையும் தீயையும் கடந்து வர போலது இருக்கா ஏன் அதை நம்ம கடந்து வரோம் ஏன் அதை நம்ம அனுபவிக்கிறோன்னா கத்த சொல்றார் உனக்காக நான் வைத்திருக்கும் செழிப்பான இடத்துல உன்னை கொண்டு போய் விடுவதற்காக இதெல்லாம் நீ கிராஸ் பண்ணி வரணும்பா இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நீ கடந்து வரணும் இப்படிப்பட்ட மனுஷர்கள்லாம் நீ பார்க்கணும் சந்திக்கணும் அப்போ நீ என்ன செய்வனா நான் உன்னை கொண்டு போய் விடுகிற அந்த மேன்மையான நில நிலையில என்னை மாத்திரமே நீ மகிமைப்படுத்துவாய் எத்தனை பேர் இப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க நான் என் வாழ்க்கையில் எத்தனை மனித தனையில் மேலே ஏறி போனாலும் தீயையும் என்ன தண்ணீரையும் கடந்து வர வேண்டிய ஒரு நிலம இருந்தாலும் நான் தைரியம் கொள்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நான் சந்திக்கும் போது ஒரு காரியம் எனக்கு உறுதியாகிறது கத்தர் என்னை அவர் கைவிட மாட்டார் என்னை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு போய் ஏதோ ஒரு இடம் என்று சொல்வதை காட்டிலும் கத்தர் விரும்பும் ஆசீர்வாதமான செழிப்பான நிறைவான இடத்தில் கொண்டு போய் என்னை விடுவதற்காக இந்த அனுபவங்களை நான் கடந்து வருகிறேன் சோர்ந்து போடாதீங்க கைவிட்றாதீங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை கண்டிப்பா செழிப்பான இடத்துல கொண்டு போய் கத்தர் உங்களை விடுவார் சோமல்லாமா பரலோகத்தின் பிதாவே அன்பின் குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு இன்னைக்கு சொன்ன வார்த்தை ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் அப்படியே பிராக்டிக்கலா ஆண்டவர் நாங்கள் அனுபவிக்கிற சூழ்நிலையில எங்களை எங்க கொண்டு போய் நீர் விடுவீர் இதனுடைய முடிவென்ன என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறதினாலே நிச்சயமாய் நாங்கள் ஜெயம் கொள்வோம் உம்முனையை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோட மனிதர்கள் எங்கள் தலை ஏறி போகும் போதும் நாங்கள் தண்ணீரையும் தீயையும் கடந்து வர வேண்டியதா இருந்தாலும் நம்பிக்கை கொள்கிறோம் நீர் எங்களை கொண்டு போய் நீர் விரும்பும் செழிப்பான இடத்தில் விடுவதற்காக இதெல்லாம் நாங்கள் கடந்து வர வேண்டியதா இருக்கு எங்களோடு நீர் கூட இருந்து நீர் எங்களை கொண்டு போய் விட விரும்புகிற அந்த செழிப்பான இடத்தில் நாங்கள் போய் நிலைத்து நின்றுமை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தருளோ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கத்தர் ஆசீர்வாதமானதாய் நீர் மாற்றி அருள்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கவலைப்படாதீங்க நண்பர்கள் நண்பர்களே என்ன உங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தில் கத்தர் உங்களை கொண்டு போய் விடுவதற்காக உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை நீங்கள் நடந்து வரீங்க காட் பிளஸ் யூ